பிரபா வந்து வீட்டுல இல்ல. மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 ஆக போகுது. வீடியோ எடுக்க போறேன், லைட்டர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஒரு சுத்தமே கிடையாது. ஒரு அம்மான்ற மரியாதை இந்த வீட்டுல எனக்கு கிடையவே கிடையாது. போட்டு ஒரு வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு நைட். இன்னைக்கு என்ன விஷயம்னா, பிரபா வந்து வீட்டுல இல்ல, ஷூட்டுக்கு போயிருக்கான். நைட் ஷூட் அவனுக்கு. நைட்ல வந்து பிரபா வீட்டுல இல்ல அப்படின்னா, நான் வந்து என்னென்னலாம் எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டைமா இருக்கும் அப்படின்றது வந்து இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வொர்ஸ்ட் ஆஃப் பிஹேவ் பண்ணுவான். இதே அவங்க அப்பா இருந்தானா, அப்ப இது அவங்க அப்பா கூட விளையாடிக்கிட்டு அமைதியா ஜாலியா இது பண்ணிட்டு ஒரு 1 மணி 1.5 மணிக்குள்ள எப்படியாவது வந்து பிரபா தூங்க வச்சிருவான். அவன் என்னதான் அப்படி வந்து ஒரு என்னது ஒரு திறமைய வந்து உள்ளடக்கி வச்சிருக்கான்றது எனக்கு தெரியல. ஆனா இப்ப மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 ஆக போகுது. 2.5 சம்திங் ஆகுது. சோ இப்ப வரைக்கும் என் புள்ள தூங்கவே இல்லை. நல்லா விளையாடுறான், ஜாலியா இருக்கான், செம்ம ஆக்டிவா இருக்கான். ஆனா என் கண்ணை பாத்தீங்கன்னால தெரியும் எவ்வளவு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போறேன்னு லைட்டர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னோட பிரபா வந்து என்னென்ன வித்தைகளை கையாளுவான். ஆமா, கொஞ்சம் கூட வந்து பொறுப்புங்கிறதே கிடையாது. ஒரு சுத்தமே கிடையாது. இந்த ஒரு அம்மான்ற மரியாதை இந்த வீட்டுல எனக்கு கிடையவே கிடையாது. நீதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன் மேலதான் தப்பு. என்ன என்னடா கொஞ்சமாவது மதிக்கிறிய அம்மாவ? என்ன இப்ப பேசிக்கிட்டு இருக்கவன்? இப்ப தூங்கவே மாட்டியா நீ? தூங்க மாட்டேன். பிரபா வந்து வீட்டுல இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, வந்து நான் வந்து இவனுக்கு ஃபீட் எல்லாம் பண்ணிடுவேன் கரெக்டா. ஆனா இவனை வந்து என்னால தூக்கிட்டே வந்து திரிய முடியாது. ரொம்ப நேரம் வந்து என்னால இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிரபா இருக்கும் போது அப்படியே அவன் தூக்கிட்டு சுத்துவான். அந்த வீட்டை வந்து ஒரு ரவுண்ட் அடிப்பான். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறமா இங்க வந்து உட்கார்ந்து போறோம். மடியில போட்டு தூங்க வைக்கலாமே சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். ஆனா நான் மடியில வச்சு இது பழக்கப்படுத்த கூடாது. பழக்கப்படுத்திட்டா வந்து மடியதான் கேக்கும்னு சொல்லிட்டு நான் மட்டும் மடியில தூக்கவே மாட்டேன். அவங்க அப்பா மட்டும் தான் இப்படி கெடுத்து வச்சிருக்கான். ஸோ அதனாலதான் பக்கத்துலயே உட்காந்து சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு இப்படியே தூங்க வச்சு பாப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன். என்னப்பா தூங்குறீங்களாப்பா? அர்ஜுன், ஒரு ஊர்ல பிரபா பிரபான்னு ஒரு அப்பா இருந்தாராப்பா. அந்த அப்பா என்ன பண்ணாரா,
பிள்ளைய தூக்கிட்டு தூக்கிட்டு போய் தூங்க வச்சு கெடுத்து குட்டி சவர ஆக்கிட்டாராம். உன் மாமன் எதுக்கு பாக்குற? அவனெல்லாம் பாக்காது, தூக்கம் வராது. ஆமா, பேசி பேசி தூங்கிடுவோம். பேசி கதை சொன்னா தூக்குவான் நினைச்சு நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா அது வேஸ்ட். ஆமா, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோ இது வரைக்காவது பிரபா என்னென்ன பண்ணுவானோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எடுக்க போறேன். ஸ்டெப் இது வந்து தூக்கத்தினாலேயோ பசினாலேயோ அழுகிற அழுக கிடையாது, சிம்மர்ல அழுகிற அழுக. பேசாம இனிமே ஷூட்டிங் போகும்போது அப்பாவும் கூட்டு போயிட்டு சொல்லுப்பா, அவன் கூடவே சேர்த்து. நானும் கதை சொல்லி பாத்துட்டேன், மடியில போட்டு ஆட்டி பாத்துட்டேன், ஷோல்டர்ல போட்டு ஆட்டி பாத்துட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தும் பாத்துட்டேன் வீட்டுக்குள்ளயே, எதுவுமே வேலைக்கு ஆகல. அதனால வந்து இப்ப வந்து ஒரு புதுமையான ஒரு மெத்தட் வந்து நான் கையாள போறேன். வேற ஒண்ணும் இல்ல, தொட்டில போட போறேன். இது தொட்டிலா இல்ல லாண்ட்ரி பேக்கானே எனக்கு தெரியல, எல்லாம் அவன் பார்த்த வேலைதான். அவசர அவசரமா கிளம்புறேன் சொல்லிட்டு கபோர்ட்ல இருக்கிறதெல்லாம் தூக்கி தொட்டில போட்டு போயிருக்கான் வரப்போ. பெட்ரூம்ல வந்து ஒரு புதுமை ஒண்ணு பண்ணிருக்கோம். என்னன்னா, கிங் சைஸ் பெட்டு பத்தலன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அந்த பெட்டை வந்து ஒரு ஃப்ளோர் பெட் ஒன்று வாங்கி போட்டிருக்கோம். ஏன்னா அர்ஜுனை வந்து இந்த தொட்டியில் போடும்போது எங்கே அவன் வந்து எட்டி பார்க்க போகிறான். கமெண்ட்ஸில் வேற 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க, அந்த இது தொட்டிலேருந்து எட்டி பார்ப்பாங்க, தலையை தொங்க போடுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னாங்களா. அதனால் கொஞ்சம் பயந்துட்டு என்ன பண்ணோம், எங்கே கீழே கீழே விழுந்துட போகிறான்னு சொல்லிட்டு கீழே ஒரு பெட்டு வச்சிருவோம், விழுந்தாலும் பெட்டில் தானே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழக்கே ஒரு பெட்டையும் வச்சாச்சு. அதுவும் இல்லாமல் ஒருவேளை கீழே தூங்கிட்டு இருக்கும் போது எங்களுக்கு வந்து அந்த ஒரு பெட்டு பத்த மாட்டேங்குது. என்ன பண்ணிடுறாங்க, 2 பேரும் சேர்ந்து அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து படுத்து நல்லா இப்போ நல்லா ஆக்குபை பண்ணிட்டு நம்மளை கீழே தள்ளி விட்டுறாங்க. ஸோ அதனால வந்து எப்பா ஏய் இது வேலைக்கு ஆகாது. ஆமா, இது சுத்தமா வேலைக்கே ஆகாது. அதனால ஆயுதத்தை கையில் எடுத்துட வேண்டியதுதான். ஒரு
வழியா என் பிள்ளைய நான் தூங்க வச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்றது 2 hours ஒன்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, இப்ப அவனுக்கு 4 months வேற ஆயிடுச்சு. அவன் அப்ராக்சிமேட்லி ஒரு 2 to 2.5 hours கிட்ட வந்து ஒரு இன்டர்வல் எடுத்துட்டு தான் வந்து அவன் ஃபீட் எடுத்துக்கிறான். சரி ஓகே, அந்த டைம்ல அந்த இடைப்பட்ட டைம்ல வந்து அவனை வந்து தூங்க வைக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டம். ஃபீட் பண்ண உடனே வந்து அந்த டைம்ல வந்து அவன் தூங்கிட்டான்னா தான் உண்டு. அந்த டைம்ல அவன் தூங்காம ரொம்ப வந்து ஆக்டிவா இருந்துட்டானா தூங்கவே மாட்டான். இப்போ அவங்க அப்பா வேற இல்லைன்ன உடனே வீடு சுத்தி சுத்தி ரூமை சுத்தி சுத்தி தேடுறான், ஏதோ ஒரு விஷயத்த தேடுறான். யாரை தேடுவான், மிஞ்சி மிஞ்சி போறாங்க, பொம்மை எல்லாம் வச்சு விளையாடுறதுலாம் கிடையாது. நானும் இங்கதான் இருக்கேன், தம்பியும் இங்கதான் இருந்தான். ஸோ அவங்க அப்பா வந்து காணு காணுன்னு சொல்லிட்டு தேடி 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 கத்தி ஒரு வழியா வந்து சரி ஓகே இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்போ ஒரு 1.5 hours அந்த இன்டர்வல்லே வந்து அவனுக்கு ஃபீடு பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே தலைவன் வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போய் தூங்கிட்டு இருக்காரு. நானும் எவ்வளோ டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், அவனை தூக்கிட்டு சுற்றி பார்த்துட்டேன், அவனை தொட்டியில் போட்டு பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த லுங்கி முதல் கொண்டு என்னை கட்ட வச்சுட்டா, அந்த லுங்கி முதல் கொண்டு கட்டி பார்த்துட்டேன், எதுவுமே வேலைக்கு ஆகலை. கடைசியில் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தூங்கினான். நம்ம டெக்னிக் தான் மக்களை எப்பவும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அவங்க அப்பா கிட்ட மட்டும் ஒன்று, அவன் வந்து தூக்கிட்டு சுற்றினாலோ சரி, இல்லை அவன் தொட்டியில் போட்டாலோ சரி, அவன் மடியில் போட்டாலும் சரி தூங்கிடுறான். அவங்க அப்பா ஏதோ ஒரு மந்திரம் ஒண்ணு வச்சிருக்கான், அதான் என்னன்றத நான் வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னப்பா லுங்கி எல்லாம் கட்டிட்டு உட்கார்ந்திருக்க, என்னப்பா? உன் பிள்ளைய தூங்க வைக்கிறதுக்குள்ள என் உசுறு போய் உசுறு வந்துருச்சுப்பா. என் மூஞ்சிய பார்த்தா எப்படி இருக்கு? அர்ஜுனுக்கு வந்து நான் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து மணி வந்து 4:30 ஆயிடுச்சு நான் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு மக்களை அதனால தான் உளறேன்னு நினைக்கிறேன் பா அதனால ஒன்றும் இல்லை கூடிய சீக்கிரமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து ஒரு வெளியே வரப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே அதை வந்து தியேட்டரில் தான் பார்க்கணும் பார்த்து ஆதரவு கொடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அர்ஜுன்குட்டிக்கு வந்து இன்னைக்கு நான் எனக்கு ஷூட்டிங் வந்து முகப்பேறு பக்கம் போயிட்டு இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஏப்பா பிடிச்சிருக்கா அர்ஜுன்? அவனை தூக்குப்பா, முடியலப்பா. இருப்பா இருப்பா, நான் முதல்ல போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், நீ பார்த்துக்க பிள்ளைய. அர்ஜுன் தங்க பிள்ளை யாரு? தங்க பிள்ளை யாரு? என் அம்மு குட்டி யாருமா? தங்கமாடி ஒரு 2 நாள் வந்து ஒரு வாரம் இருக்குமா, ஒரு வாரமா வந்துட்டு அர்ஜுனை வந்துட்டு தூக்கிக்கிட்டு நானும் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும் சொல்லிட்டு தூக்கிட்டு இந்த பாருங்க. அதான் என்கிட்ட வந்த உடனே நடக்க வச்சிருவான். டெய்லி 4 கிலோமீட்டராச்சும் இவனால நான் நடக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இப்ப தூங்குற நேரத்துல போட்டா இன்னும் குதூகலமாயிடுவான். அதனால இந்த அப்படியே மைல்டான சாங்க அப்படியே விசில்லே பாட வச்சு தூங்குறதுதான் வழக்கம். என்ன பாட்டு என்ன பண்ணலாம் செஞ்சோற்று கடன் தீர்க்க
சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா பிரபாகரா, வஞ்சகி ஓம் பொண்டாட்டிரா. இது வந்து ஒரு தொடர் கதையா போகும், இதோட எண்டு காட நான் போடுறேன் சரியா. டைம் இப்போ 5:30 ஆகுது. அர்ஜுன் வந்து தூங்கினது ஒரு 5 மணிக்கு தூங்கினாரு. ஸோ எண்டு எடுக்க முடியல, ரெண்டு பேருமே தூங்கிட்டாக்க. அண்ட் இன்னைக்கு என்னன்னு தெரில, அர்ஜுன் வந்து எப்பவுமே ஒரு 1 மணிக்கு 1.5 மணிக்கெல்லாம் வந்து தூங்கிட்டு இருந்தார். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த்தாக, இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். அப்பா வீட்டில் இல்லைன்னு தூக்கம் போச்சு. ஓகே மக்களே, குட் மார்னிங், எங்களுக்கு குட் நைட்.